ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த விஷால் அவர்களின் வேட்பு மனுவை திட்டமிட்டே அரசியல் உள்நோக்கத்தோடு அதை நிராகரித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை. தேர்தல் அதிகாரியால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்பதை அவருடைய அணுகுமுறைகள் நமக்கு உணர்த்துகின்றன. முதலில் மறுத்தவர், பிறகு ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கிறார். வேட்புமனு ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகு நள்ளிரவு நேரத்தில் மறுபடியும் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி கூறுவது ஏன்? ஆக இடையிலே எப்படி அவர் அதை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார், அதன் பின்னர் என்ன நடந்தது, யார் அவர் மீது செல்வாக்கு செலுத்தியது, யார் அச்சுறுத்தியது, விஷாலின் மனுவை ஏற்றுக்கொள்வதால் என்ன பாதிப்பு ஆளும் கட்சிக்கு ஏற்படும் என்று தெரியவில்லை. ஆகவே அந்த தேர்தல் அதிகாரி தொடர்ந்து அந்த இடத்திலே பணியாற்றுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அந்த தேர்தல் அதிகாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். சுதந்திரமாகவும் துணிச்சலாகவும் செயல்படக்கூடிய ஒருவரை அங்கே தேர்தல் அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.